தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ஐயா அவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய அவங்க பேசுனது கேட்டிருக்கேன். இன்னைக்கு என் கண்ணு கலங்குற வீடு வாடகை வீடு இன்னி எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சங்கடப்படுறேன். ஏன் அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது அரசியல் வேறு, இன்றைக்கி அரசியல் வேறு. ஒரு காருக்கு பெட்ரோல் போடணுன்னா கூட அதுக்கு வந்து ஒரு இது வேணும். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இருக்க ஐயாவுக்கு வந்து இறைவன்னா நான் யாரை சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சீக்கிரமாக அவருக்கு வீடு கிடைக்கணும், உங்கள் ஏகோபத்த கைத்தட்டலோட அவர் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டுறேன். தமிழ் அறிவி மணியன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்னா என்ன? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த முதல் மொழி தமிழ் மொழி. அந்த தமிழை அவரோட தன்னோட நேமில் வச்சுருக்காரு. அறிவி அப்படின்னாக்க வந்து குளிர்ச்சியாகவே இருக்கும் எப்பவும். அந்த அறிவியை தன்னோட இணைச்சிருக்காரு. மணி அப்படிங்கிறது கோயிலெல்லாம் ஒழிக்கலாம். மணி எல்லாரையும் நல்ல தூய உள்ளமாக இருக்கணும்னு எல்லா கோயிலும் அந்த மாதிரி அவர் மூணு பேரையும் இணைச்சி வச்சுருக்காரு. அந்த ஐயாவுக்கு ஒரு 10 செகண்ட் கைத்தட்டுங்க. இந்த விழாவுக்கு வந்திருக்கிறதுக்காக, இந்த விழாவுக்கு ஐயா வந்திருக்காத கைத்தட்டுங்க. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவான்னொன்னே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அடிமை பெண் ஞாபகம் தான் வரும். அவர் எப்போ பேசினாலும் ஜீவாங்கும்போது எனக்கு அடிமை பெண், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்போ நடித்த படம் அது ஞாபகம் வரும். அவரே மாதிரி ரொம்ப நல்லது செய்யணுங்கிற ஒரே எண்ணம் கொண்டவர் தம்பி ஜீவா அவர்கள். அவர் இந்த கொம்பு படம் நடிக்கிறாருங்கும்போது நான் அப்போவே சொன்னேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு. இங்கே வந்திருக்க பெரியவங்களை பார்க்கும்போதே தெரியுது அந்த படம் வெற்றி அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எல்லாருமே தூய உள்ளம் கொண்டவர் வந்திருக்காங்க. அதனால் நிச்சயமாக அந்த படம் ஜீவாவுக்கு வந்து நான் ஒரு இந்த சாங்கலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாகவே வந்து பில்லா படத்தில் ரஜினி சார் ஸ்டைல் வந்துச்சு. நினைப்பு வந்துச்சு. இல்லை, அவர் யூஸ்வலாக அவர் வந்து லொல்லு சபா பண்ணுறது இல்லாமல் அவர் வந்து வீட்டில் இருந்தால் கூட அப்படி தான் இருக்கிறாரு. அதுதான் அது இயற்கையாக வந்து அவருக்கு வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வந்து பேர் கூட சொன்னது நான் கேள்விப்பட்டதில்லை. அவர் உடம்பில் அந்த ரத்தத்தில் அந்த இது இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத ஒரு நடிகராக வரணுங்கிறது என்னோட ஆசை. உங்களோட ஆசையும் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நல்ல மனம் கொண்டவர் நிச்சயமாக வருவார், வரணும். நீங்கள் வந்தே தீருவீங்க நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு தம்பி இப்ராஹிம் சிரித்த முகத்தோட எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, இவர் ஒரு படத்தை ஒருத்தர் ஏமாற்றிட்டான் அப்போ கூட சிரிச்சு தான் வந்து என்னை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, என் படம் ஏமாற்றிட்டானே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனருங்கிறத விட ஒரு தயாரிப்பாளர் இருந்து அந்த படம் ஏமாற்றப்பட்டது. அந்த தம்பிக்கு அந்த இதை வாங்கித்தரது எங்கள் கில்டோட கடமை அப்படின்னு நினச்சி சொல்லிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக அந்த பணத்தை வாங்கித்தரும் அவருக்கு, இந்த இடத்துல உறுதி சொல்கிறேன். அதே மாதிரி வந்து சொன்னாங்க எல்லாரும் ஸ்பாட்லேயே மேக்கப் போட்டு தான் அனுப்பாருங்க, ஹீரோ யாருன்னு தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அவனுக்குள்ள அறிவு என்ன சக்தி தெரியுமா? ஒரு எதனா ஒரு மேட்ரு எழுதணும்னா ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் மிக அருமையாக ஒரு 10 செகண்டில் எழுதி அனுப்புவாப்பில். மிக திறமையான இயக்குனர். நிச்சயமாக அவனும் தமிழ் பட உலகத்தில், ஏன் இந்திய திரைப்பட உலகத்தில் ஒரு அசைக்க முடியாத டைரக்டராக நிச்சயமாக அவர் வருவார், வரணும், வந்தே தீர்வார் அப்படிங்கிறத நேரத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள், நான் ஒரு ப்ரொடியூசர் மட்டும்தான் நினச்சேன். பார்த்தா ஒரு 10-20 பொண்ணு கூட செம்ம ஸ்ட்ராங் ஆடுறாரு. ஆட்டம்னா ஆட்டம், அந்த ஆட்டம் பார்த்தேன் அப்படியே எங்கள் அப்பா அப்படின்னு நினச்சேன். வாழ்த்துக்கள். அதான் படத்தில் முக்கியமான கேரக்டர் அது பார்த்தீங்களா? பார்த்தா செம கலக்கலாக இருந்துச்சு. தாய் மாமனா பாருங்கள், இவராங்கிற மாதிரி சைலண்ட்டாக இருக்கார். இவருக்கும் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஆர்கே சுரேஷ் சார் அவர் சொன்ன மாதிரி நிச்சயமாக அவர் நிறையா படங்கள் பண்ணுவார், பண்ணணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன். அப்புறம் ஆர்கே சுரேஷ் அவர்கள், எனக்கு என்னமோ அவரை பார்த்தாக்க ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக நிச்சயமாக வருவார். இப்போ இடையில ஒரு போஸ்டர் பார்த்தேன், காடு வெட்டிங்கிற ஒரு போஸ்டர். நான் வண்டியில் போய் கார்லேருந்து கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்டில் ஓட்டியிருந்தேன். நின்று பார்த்து வியந்தேன். ஏன்னா இவர்கிட்ட ஏதோ ஒரு பெரிய திறமை மட்டும் இல்லை, ஒரு நிறைய நல்லது பண்ணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த முகத்தில் எனக்கு அது தெரியுது. இன்னும் கேட்க போனால் ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. ஏன்னா நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நான் தான் சிலம்பம் அதெல்லாம் பயிற்சி கொடுத்தேன், இந்த வயசு இருக்கும்போது தான் கொடுத்தேன். அதே மாதிரி இருக்கிறாரு.
நல்ல உள்ளமாக இருக்கிறாரு. நிச்சயமாக நீங்களும் வரணும் சார். தமிழ் படத்துக்கு ஒரு வைர கற்கலாம், ஒரு கருப்பு தங்கமாக நீங்கள் கண்டிப்பாக வரணும். வந்துடுவீங்கிறதுல எங்களுக்கு எந்த விட மாற்றுக்கருத்துமே இல்லை. சாய்ராமணி அன்பு சகோதரர், மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய நல்ல உள்ளம் கொண்டவர், நீங்களும் நல்லா இருக்கணும் சார். கஞ்சா கருப்பு அவர்கள் வந்து என்ன சொல்ல சொல்ல வாயெடுத்தார், அப்புறம் அதோ விட்டுட்டார். அவர் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அவர் வந்து ஒரு வீட்டில் வந்து வாஸ்துபடி நிறையா தப்பு இருந்துச்சு. நானே வந்து அவர் வீட்டில் போய் நான் வந்து எடுத்து அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு வந்தேன். அப்புறம் சில இதுக்கெல்லாம் சொன்னேன், ஆனால் அவர் அதை செஞ்சாரன்னு தெரில. இப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அப்புறம் வீடு வாங்கணும். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நான்லாம் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். அதனால தான் என்னை சார்ந்தவங்க எல்லோரும் சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இளம் கதாநாயகர்கள் இன்றைக்கி ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க. உண்மையில் சினிமாவுக்கு ஒரு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவன் படம் எப்படா கவரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம்லாம் போய் இன்றைக்கி அவங்களே மேடையில் வந்து உங்களை வாழ்த்தி பேசுகிறாங்கன்னா தம்பி, உங்கள் எல்லோரும் பேரும் தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் ஐயா வந்து அந்த நாகூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க பேசின தமிழ் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்துச்சு. உங்ககிட்ட இப்படி ஒரு தமிழ் இருக்கா அப்படின்னு நினச்சேன். வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோயின் வந்து மேடையில் கூப்பிட்டாங்க, ஹீரோயின் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஒயிட்டு பாடியும் கை ஒயிட்டு கையும் தெரிஞ்சு, ஐயோ யாரோ வராங்கன்னு பார்த்தா அப்புறம் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டரு ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஹிந்தி படத்தில் தான் பண்ணினார். நானும் ஃபஸ்ட்டு ஹிந்தி படம் தான், மீனா பஜார்னி ஒரு 1982-83 நான் ஃபஸ்ட்டு ஃபைட் மாஸ்டர் ஹிந்தியில் தான் பண்ணேன். அங்கே ஒரு 99 படம் பண்ணிவிட்டு தான் அப்புறம் வைகாசி பிறந்தாச்சிக்கு படம் வந்தேன். அதே மாதிரி அவரும் வந்து ஹிந்தி படம் பண்ணியிருக்காரு. இப்போ தமிழ் படத்துலே கொம்பில் நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்காரு. அவரும் ஒரு தமிழ் பட உலகத்தில் ரொம்ப நல்லா வரணும். அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள கேமராமேன் மிக அற்புதமாக கேமரா ஒர்க் பண்ணியிருந்தார், அவருக்கு ஒரு பாராட்டு சொல்கிறேன். எடிட்டர் குறிப்பாக எனது அன்பு சகோதரி நடன ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக பண்ணியிருந்தாங்க, மிக அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இப்ராஹிம் சொல்லணும் சொன்னாங்க, எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணாங்கன்னாங்க. எங்கள் படத்துக்கு அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக வாங்க, அதுக்கப்புறம் வந்து காசு தராமல் படம் பண்ணுறாங்கன்னு யாரும் சொன்னாங்க, அதையும் முடிஞ்சால் பண்ணி கொடுங்க எங்களுக்கும் அப்படின்னு சொல்லி மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிட்டு, இந்த கொம்பு கொம்புங்கிறதுக்கு வந்து ஐயா வந்து மிக அற்புதமான அர்த்தம் சொன்னாங்க. அதனால தான் முன்னாடிலாம் வந்து செல்ஃபோனில் ஒரு ஆண்டனா மாதிரி வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சாங்கன்னா அந்த கொம்பை வச்சு தான் வச்சாங்க. அதை வந்து மிக அற்புதமாக சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த படம் மிக 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 பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு தமிழ் உலகத்தில் வந்து ஒரு சிறப்பான படமாக வந்து இதோட 100வது நாள் விழாவில் ஐயாவும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுல என்னோடய ஆசை. திருப்பியும் நான் சொல்கிறது, கேட்க வேண்டியது கேட்கணும், தெரிய வேண்டியவங்க தெரியணும். ஐயா மணியன் அவர்கள் அடுத்து இந்த இடத்துக்கு வரும்போது சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை மட்டும் இல்லை, ஏன்னா எனக்கு அவ்வளோ இருக்குது. பெருந்தலைவர் காமராஜர் வந்து இருந்தார், காமராஜர் வந்து 4x4 செட்டு வேஷ்டி 99 ரூபா பணம் வச்சுட்டு அவர் இறந்து போனார். அப்போ எல்லோரும் சொன்னாங்க நிறையா அவர் சுவிஸ் பேங்கில் போட்டிருக்காரு அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இறந்தப்பறம் தான் தெரியும். அப்போ வேறு சினிமா, அப்போ வந்து அரசியல் வேறு. ஏன்னா கக்கன்ஜி வந்து மந்திரியை விட்டு இறங்கினோன்னே அடுத்த நிமிஷம் பஸ்ஸில் ஏறி போயிருக்காரு. அந்த மாதிரி உலகம் இப்போ. ஆனால் அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் இருக்கிறாருன்னா உண்மையிலே அவர் பக்கத்தில் உட்கார்ந்ததுனெல்லாம் எனக்கு கொடுப்பினார். அவர் பக்கத்தில் உட்கார்ந்தது எனக்கு கொடுப்ப. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்லவர் கூட உட்கார்றன்றது. ஏன்னா நாங்களாம் ஃபைட் மாஸ்டர் யாரையாவதுப்போ அடிச்சிருப்போம் போயிருப்போம், பட் ஆனால் ஓகே அப்படி இருப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லவனாக இருக்கும். ஏன்னா இப்போ 68 வயசு இல்லையா, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லை என்ன, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா கூட்டு வந்தாங்க. அவர் வீட்டில் தான் இருந்தேன் 4 வருஷம். அதுக்கு முன்னாடியே நான் எதுவும் சாப்பிட்றதில்ல. இன்றைக்கூட டீ கூட சாப்பிட மாட்டேன். வெத்தலை பார்க்க பீடி சிகரெட் தண்ணி எந்த பழக்கமும் கிடையாது. அதனால் என்னால் யோகா பண்ணுறேன், உடற்பயிற்சி கரெக்டாக 4 மணிக்கு எந்திக்கிறேன் பண்ணுறேன். எதை பற்றியும் நான் கவலைப்படுறதில்லை. நான் என்ன நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு 200 வருஷம் உயிர் வாழ்வேன். இது இப்போ முன்னாடியில் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது யாருமே சிரிக்காதீங்க. 4000 வருஷம் வாழ்கிற சித்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பூமி, இந்த பூமி வந்து சித்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பூமி. நினைத்ததை நடத்தி முடிப்பவன் நாம் தமிழர்கள். நினைச்சதை முடிக்கணும். இன்றைக்கி வந்து கொரோனானே ஊரே அமெரிக்கா தான் வல்லரசு. அந்த நாட்டில் வந்து கொரோனா 2,00,000, 3,00,000, 5,00,000 கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கும், வெறும் 2000 பேருக்கு தான் கொரோனா, வெறும் 2000 பேருக்கு தான் கொரோனா. ஏன் சொல்லுங்கள், அந்த காலத்தில் 4000 வருஷத்துக்கு முன்னாடி போகர் எழுதி வச்சாரு இந்த நோயை. 62 ஜுர வகை, அதில் 12 விஷச்சுரம். அந்த விஷச்சுரத்துக்கு என்ன சாப்பிட்ணும்னு சொன்னது தான் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு மருந்து. நம்ம வீட்டில் இருக்க மருந்து, நம்ம ஆத்தா கொடுப்பாங்களா பாட்டி கொடுப்பாங்களா அந்த மருந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாங்கியது. தமிழ் விட்டு உலகத்தில் வேறு மொழியே கிடையாது. 84 லட்சம் உயிரினம் இருக்கு, 84 லட்சம் உயிரினமும் முதல் மொழி தமிழ் மொழி. அதுக்கப்புறம் தான் அவன் கற்றுக் கொடுப்பான் வேறு மொழியை, ஆனால் முதல் மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ்நாட்டில் வந்து இப்படி, ஏன்னா இப்போ கூட அவங்க தமிழில் பேச ஏன் தெரியுமா பேச மாட்டேன்ட்டாங்க, தமிழில் பேசினா சான்ஸ் கிடைக்காது. நீ ஆமாம் உண்மைதான், தமிழில் பேசினா சான்ஸ் கிடைக்காது. இது அப்படின்னா கிடைக்கும். ஸோ அதுதான் எனக்கு, அதனால தான் இப்போ நம்ம ஜீவாலாம் எவ்வளோ பெரிய ஒரு நடிகருங்கிறத மீறி எவ்வளோ நல்லது செய்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு இன்னும் நிறையா சான்ஸ் கிடைக்கணும், நிறையா கொடுக்கணும். ஏன் அவர் படத்தை தியேட்டரில் தமிழ் மக்கள் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் வந்து திருட்டுத்தனமாக பார்க்காம அப்படி பார்க்கணும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ வந்து நம்ம ஜீவாவோட அப்பாவும் மாமாவும் உட்காந்துருக்காங்க, கண்டிப்பாக அவங்க மேடைக்கு வரணும். ஆமாம், இது வந்து ஐயா அவர்கள் வந்து சால்வ போட்டு கௌரவிப்பாங்க. போங்க, நீங்களும் போங்க, அஞ்சு கடைக்கு ஒரு சால்வ் எடுத்துங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்யா உங்களுக்கு. இப்போ ஐயா வந்து நம்மகிட்ட பேச போகிறாங்க. அவர் பேச்சை கேட்குறோனே நான் அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட செங்கல்பட்டுலேருந்து ஓடி வந்தேன். அவர் கொஞ்சம் அவருக்கு முன்னாடி வந்துடணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தேன் ஐயா பேச்சை கேட்குறக்காக. ஐயா வந்து எனக்கு திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதில் எல்லாமே இப்போ அவங்க அப்பா வந்திருக்காங்க, அவங்க அம்மா வந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்க அம்மாவை அப்படி நேசிப்பார், அவர் தாய்க்கு பின்னால் தான் எல்லாமே சொல்லுவார். அதனால் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனார்னு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி தாயை எல்லாம் மதிங்க, தாயை மதிக்கிற குழந்தை ஒருத்தன் கூட கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது. தாயை மதிக்காத குழந்தை அத்தனை பேரும் கெட்டு போனானே சரித்திரங்கள் உண்டு. ஏன்னா உலகத்தில் வந்து கோயில் கருவறைக்குள்ளே யாருமே போக முடியாது, ஆனால் தாய் தன்னோட வயிற்றில் கருவறையை வச்சுருக்காங்க. அந்த கருவறையிலேருந்து பிறந்த குழந்தை அந்த தாயை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இது. அந்த தாயை தான் அந்த தாயை மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை மட்டும் இல்லாமல் அவன் சாகர வரைக்கும் அந்த தாயையும் அந்த குடும்பத்தை தூக்கிட்டு இருக்க அந்த தந்தையை மதிங்க. தாயும் தந்தையும் மதித்தவன் மட்டும்தான் உலகத்தில் பெருசாக வளர முடியும். மற்ற யாருமே வளர்ந்தது சரித்திரம் இல்லை, வாழலாம் வளர முடியாது. அதனால் அதை மதிங்க. அது மாதிரி தமிழ் மொழியை மதிங்க, தமிழ் உலகத்தில் மூத்த மொழி. தமிழை மதிக்காதவன் எவனுமே கெட்டு போடுவான். தமிழை மதிக்காதவன் இன்னைக்கு வந்து மோடிஜி அவர்கள் சொல்கிறாங்க தமிழில் தான் எல்லாரும் அவர் பேசுகிறாரு, எங்கே போனாலும் திருக்குறள் பேசுகிறாரு. ஆனால் அவரை சார்ந்தவங்க அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹிந்தி எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழை மட்டும்தான் இழிச்சவாயின்னு ஹிந்தி பேசிக்கிட்டு ஹிந்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதே கன்னடத்தில் ஹிந்தி எழுத முடியல, கர்நாடகாவில் இது தெலுங்கில் எழுத முடியல, மலையாளத்தில் எழுத முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹிந்தி பேசுகிறாங்க, ஹிந்தி எழுதுகிறாங்க. ஹிந்தியில் வந்து இன்றைக்கி வந்து ரயில்வேயில் அத்தனை பேரும் ஹிந்திக்காரவங்க, ஏர்போர்ட்டில் ஹிந்திக்காரவங்க, பஸ் ஸ்டாண்டில் ஹிந்திக்காரவங்க, பேங்கில் ஹிந்திக்காரவங்க, எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரவங்க. இந்த ஹிந்தியை எதிர்ப்பதற்கு அரசியல்வாதி மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். நான் ஹிந்தி வேண்டான்னு சொல்லலை, என் தாய் தான் எனக்கு முதல்ல, என் தாய்க்கு அப்புறம் தான் எங்கள் அண்ணன் தம்பி அக்கா அப்பா எல்லாமே. ஆனால் என் தாய்மொழி தமிழை எவன் மொழி கிழித்தாலும் சரி அவனை மிதிப்போம். அந்த தாய்மொழியை மதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரசியலில் இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறது, நாங்கள் வந்து ஓட்டு போடுறோம், நாங்கள் சாதாரண குடிமகன், நாங்கள் ஓட்டு போடுறோன்னா எங்களுக்கு உள்ள ஆக்ரோஷத்தையும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிற வெறுப்பையும் நீங்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் மந்திரிகள் முதலமைச்சர்கள் கவர்னர் முதற்கொண்டு அதை எதிர்த்தால் மட்டுமே தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தது உண்மையான வாக்காக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக அருவி போல் பேச்சு, சாணக்கியத்தனமான அரசியல், தீர்க்கமான சிந்தனை, மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய ஐயா திரு தமிழருவி மணியன் அவர்களை வாழ்த்தி பேச அன்புடன் அழைக்கிறோம்.
அன்பிற்கினியே மேடையில் வீற்றிருக்கின்ற பெருமக்களே, எதிரில் அமர்ந்திருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு 72 வயது ஆகிறது. பொது வாழ்வுக்கு வந்து 53 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. மாநில கல்லூரியில் மாணவனாக 1966 அடியெடுத்து வைத்த பொழுது காந்தியத்தை நான் கையில் எடுத்தேன். சத்திய சோதனையை வாசிக்க தொடங்கினேன். காந்தியத்தின்படி வாழ்வதுதான் உன்னதமான வாழ்வு என்கிற மனம் எனக்கு மாணவ பருவத்திலேயே வந்தது. எந்த காந்தியை நான் படித்தேனோ அந்த காந்தியின் வடிவமாகவே பெருந்தலைவர் காமராஜரை நான் பார்த்தேன். அதனால் 1967 விருதுநகரிலேயே அவர் தோற்கடிக்கப்பட்ட பொழுது அந்த துயரம் தாழாமல் அழுத கண்ணீரோடு நான் திருமலைப்பிள்ளை வீதியில் அவர் இருக்கக்கூடிய வீட்டில் சென்று முதன் முதலில் அவரை நேரில் தரிசித்து அவர் காலில் விழுந்து நான் காங்கிரஸ்காரனாக மாறினேன். 53 ஆண்டு பொது வாழ்வு எனக்கு இருந்திருக்கிறது. கஞ்சா கருப்புக்கு தமிழருவி மணியன் யார் என்று தெரியவில்லை. அது அவர் குறையில்லை. காரணம் என்னவென்றால், இந்த 53 ஆண்டுகளில் நான் இது போன்ற விழாக்களில், கலையுலகம் சார்ந்த விழாக்களில் கலந்து கொள்வது 2 முறைதான். ஒன்று அழகி பள்ளிக்கூடம், 9 ரூபாய் நோட்டு என்று மிக அற்புதமான திரை காவியங்களை உருவாக்கி கொடுத்து என்னை வியப்பில் ஆழ்த்திய நண்பர் தங்கர் பச்சான். ஹலோ. நான் யாருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கடிதம் எழுதி பழக்கம் இல்லை. முதன் முதலில் அழகி படம் பார்த்தேன். அதில் மனதை பறிகொடுத்தேன். பிறகு பள்ளிக்கூடம் பார்த்து தன்மயம் இழந்தேன். ஏனென்றால் ஒரு படம் எப்படி மனிதர்களை சென்று சேர்ந்து பாதிக்கிறது என்பதற்கு பள்ளிக்கூடம் ஒரு உதாரணம். அந்த பள்ளிக்கூடம் வந்த பிறகுதான் பள்ளிக்கூடத்தில் படித்த பழைய மாணவர்களெல்லாம் தாங்கள் படித்த பள்ளிக்கூடங்களை திரும்பி பார்த்தார்கள். அந்த பள்ளிக்கூடங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற நினைப்பும் முனைப்பும் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது. அப்படி ஒரு தாக்கத்தை அது உருவாக்கியது. ஒரு கலைஞனுக்கு உரிய சமூக பொறுப்புணர்வு என்பது இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நெகிழ்ந்த நிலையில் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதற்கு பிறகு இதே இடத்துல ஜோக்கர் படம் பார்த்தேன். அந்த ஜோக்கர் படம் பார்த்து உண்மையிலேயே வியந்தேன். நண்பர் ராஜமுருகனை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து, நாங்கள் காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக நடத்திய ரவுத்ரம் இதழ்ஸ் மூலம் ஒரு விழாவை நடத்தி அவர்களை கௌரவித்தோம். அவருக்கும் அது குறித்து ஒரு கடிதத்தை நான் எழுதினேன். ஆக 2 கடிதங்கள் தான் இதுவரை இந்த திரைப்பட உலகத்தில் உள்ளவர்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன். 2 விழாக்களில் தான் நான் பங்கேற்றிருக்கிறேன். ஒன்று, என் இனிய நண்பர் தங்கர் பச்சான் அவர்கள் மிகவும் வற்புறுத்தி அவர் அம்மாவின் கைபேசி என்று எடுத்த அந்த படத்தினுடைய இதே மாதிரி இசைத்தட்டு, அதை நான் தான் வெளியிட வேண்டும் என்று சொன்னதனால், அவருடைய அன்பிற்காகவும் எங்களுக்கு இடையே இருக்கிற நட்புக்காகவும் நான் அங்கு சென்றேன். அதற்கு பிறகு யார் அழைத்த பொழுதும் நான் வருவதில்லை. இயக்குனர் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்து, நான் ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படம் முழுக்க முழுக்க சமூகம் சார்ந்தது, அந்த படத்தில் ஒரே ஒரு காட்சியில் ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிட்டு போராளிகளை பற்றி ஒரு 2 பேசுவதாக இருந்தால் நல்லது, அதனால் நீங்கள் வரவேண்டும், எனக்காக வரவேண்டும் என்று மிகவும் வற்புறுத்தினார். நான் சொன்னேன், ஒரு நொடி கூட என்னால்
ஒரு திரைப்படத்தில் வந்து நிற்க முடியாது, அன்பு கூர்ந்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். ஆனால் இந்த விழாவிற்கு இப்பொழுது வந்திருக்கிறேன் என்றால் நான் ஜீவாவிடம் முழுவதுமாக என்னை பறிகொடுத்தவன். இப்பொழுது உள்ள சூழலை சொல்கிறேன். வீடு குறித்தெல்லாம் பேச வேண்டிய அவசியமில்லை. பொது வாழ்வில் வந்து சேரக்கூடிய ஒவ்வொருவனும் ஒரு துறவியை போல் இருந்தால்தான் நாடு இருக்கிறது. எனவே ஜாக்வார் அவர்களுக்கு சொல்கிறேன், வீடு இல்லாமலே செத்து போவதுதான் சுகம், அதுதான் என் தவம். எங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தன. பெரம்பூரில் இரண்டு வீடுகள் இருந்தன. அந்த வீடுகளை விற்றுத்தான் என் தந்தை என் உடன் பிறந்த மூன்று சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார். நான் இப்பொழுது இருப்பது 11வது வாடகை வீடு. ஒரு வாடகை வீட்டில் சென்னையில் வசிப்பதை விட சிரமங்கள் எப்படி இருக்கும் என்பதை அனுபவித்தால்தான் தெரியும். அதை கஞ்சா கருப்பு சொன்னார். நான் சொல்லுவேன், மகாத்மா காந்தியே ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் 2 ஆண்டுகள் வரை தான் வைத்திருப்பான். 2 ஆண்டுகள் முடிந்த பிறகு 5000 ரூபாய் வாடகையை 7000 ரூபாயாக மாற்ற வேண்டுமென்றால் இவனை வழி அனுப்பி வைத்தால்தான் நடக்கும் என்ற முடிவோடு, ஏனென்றால் அதிகபட்சம் இவனிடம் ஒரு 500 ரூபாய் உயர்த்தலாம். அதனால் அவர்கள் ஏதோ ஒரு பொய்க் காரணத்தை சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், ஐயா இது உங்களுடைய வீடு, உங்கள் விருப்பம் உள்ள வரையில் இங்கே இருந்தேன், செல்ல வேண்டுமென்றால் உடனே சென்று விடுவேன் என்று சொல்லி இப்பொழுது நான் இருப்பது 11வது வீடு. ஆனால் இதில் எனக்கு ஒரு குறையும் இல்லை. நான் மாநில கல்லூரியில் படிக்கிற பொழுது காந்தியத்தை கையில் எடுத்தேன் என்று சொன்னேன். காந்தியம் எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் வாசகம் என்ன தெரியுமா? வாழ்க்கை முறை, நீங்கள் உடைமை அற்றவன் உள்ளத்தில் இருந்துதான் உண்மையான அன்பு பிறக்கும் என்றார்கள். உடைமைகள் சேர 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 நீங்கள் சுயநலம் சார்ந்தவர்களாக உங்களை அறியாமலேயே மாறுவீர்கள். எனவே தன்னல துறப்பு, செல்ஃப் அப்னகேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்களே, அந்த தன்னல துறப்பு என்பது உடைமைகள் உள்ளவரை உங்களுக்கு வந்து சேராது. உடைமைகள் உள்ளவனுடைய உள்ளத்திலிருந்து உண்மையான அன்பு ஒருபோதும் மலராது. அதனாலே தான் காந்தி சொல்கிறார், என் அன்பு பசிக்கு உலகத்தையே உணவாக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னவர் அவர். எனவே அன்பு பசிக்கு உலகத்தையே உணவாக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் உடைமையற்றவனாக இருக்க வேண்டும் என்று அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதன்படி வாழ்ந்த காமராஜரை என் கண் முன்னால் தரிசித்தேன். அவர்தான் திருவாயால் என்னை தமிழருவி என்று மனம் நெகிழ்ந்து பாராட்டினார். என் வாழ்வில் கிடைத்த மகத்தான விருது அது ஒன்றுதான். அதனால் என்னுடைய மணிகன் என்ற பெயரோடு அதையும் இணைத்து தமிழருவி மணிகன் என்றே கெசட் நோட்டிஃபிகேஷனில் நான் அதை பதிவு செய்து கொண்டேன். இப்பொழுது நான் சொல்ல விரும்புவது, நான் அப்பொழுதே முடிவெடுத்தேன், காமராஜர்